எல்லது வந்து கடகலக்னம். ஆறு குடையவர் குரு, இவர் லக்னத்துல இருக்கார். 12 குடையவர் புதன், அவரும் லக்னத்துல தான் இருக்கார். 8 குடையவர் சனி, அவர் வந்து 9ல இருக்கார். இந்த குரு 9ஆம் பார்வையா சனியை பார்க்கிறார். ஏன் 6, 8, 12 இடையில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு போச்சு. இது வந்து என்னுடைய வாழ்க்கை. அந்த 87 வரைக்கும் ப்ரெசன்ட் பிரச்சனை கிடையாது. 87 இருந்து போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. 91 நவம்பர்ல வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், அங்கிருந்து வந்து வாழ்க்கை போராட்டம் உக்கரமாகுது. அந்த 1992 வச்சுக்குவோம், ஏன்னா 91 நவம்பர் தானே. 92 இருந்து 2007 மார்ச் லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட நான் வந்து பிரெட் ஹண்டர். அதுக்கப்புறம் தான் வந்து தினத்தந்தியில் ஒரு நிருபராக ஜாயின் பண்ணுறோம். அங்கேருந்து வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள். இப்போ 92 வந்து முதல் முறையாக ரத்த தானம் பண்ணுறோம். அங்கேருந்து வருடத்திற்கு 2 முறை அல்லது 1 முறை இப்படி தொடர்ந்து ரத்த தானம் செய்துக்கிட்டே வரேன். இப்போ பிறகு வசதி வந்த பிறகு நேரம் கிடைக்கல, நேரம் அமையலை, இப்படி தள்ளி தள்ளி போய் 2 வருஷத்துக்கு 1 முறை இப்படி கொடுத்துக்கிட்டு வரோம், ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் 4 இருக்கிறார். செவ்வாய் வந்து 4 இருந்தால் தரித்திர யோகம், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சாமான செட்டு இதை கூட விற்று சாப்பிடணும் அந்த அளவுக்கு வறுமையை தரக்கூடியவர் செவ்வாய். அது 4 இடத்துல இருந்தார். அவரோட கேது வேற இருக்காரு. செவ்வாய்னா ரத்தம், கேதுன்னா பிரச்சனை. இப்போ வந்து என்னுடைய ராசி வந்து சிம்ம ராசி. கடக லக்னத்திலேயே வந்து சூரியன் வேற இருக்கார். எக்ஸஸ் ஆஃப் ஹீட், இந்த தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்துட்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா என்னுடைய பாடி நேச்சரே மாறி போச்சு. கூலிங் எஃபெக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு லாபம். அதே போல வறுமை, வறுமை என்பது படிப்படியாக ஒழிந்து இப்போ ஒரு கட்டத்தில் என்ன வந்து கவர்மெண்ட்ல கூப்பிட்டு, அது பெரிய கதை, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். எம்ஆர்ஓ வீட்டு திண்ணையில் உக்காந்துக்கிட்டு வலுக்கட்டாயமாக விண்ணப்பம் வாங்கிட்டு போய் சைட்டு கூட அலாட் பண்ணார். அதை மறுபடியும் நாம் சரண்டர் பண்ணிட்டோம், அது வேற கதை. ஏன்னா நம்மை விட கேடு கட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு அது கிடைச்சா அவன் நல்லா இருப்பான். இப்போ நமக்கு வந்து வாடகை கொடுக்குற சக்தியை வந்து கடவுள் கொடுத்துருக்கான், அதனால் நாம் அதை சரண்டர் பண்ணிட்டோம், அது வேற கதை. இப்படி இப்போ படிப்படியாக, இதுக்கு முன்னெல்லாம் வந்து எப்படி 4 என்றால் தாய், வீடு, வாகனம். இப்போ முதல்ல வந்து தாய், 84 வந்து அவங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர் அட்டாக் ஆகுது. அந்த டயக்னோசிஸில் வந்து லேட் ஆகி இந்த சிஎம்சியில் தான் அட்மிட் பண்ணோம். அங்கே கற்றுக்குட்டிங்கள்லாம் வந்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு நாளை கடத்தி இவங்க அந்த கருப்பையை நீக்கிறதுக்குள்ளே அது வந்து வயிற்றுக்கு பரவிடுச்சு. அந்த அம்மா வந்து டிக்கெட் போட்டாச்சு. அதே போல் வீடு, நான் வந்து 91 வாக் அவுட் பண்ணுறேன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜினால். அங்கேருந்து வந்து 10 நாள்லாம் வீடு மாற்றிருக்கேன். குடி போனேன், 10வது நாள் கூட மாற்றிருக்கேன். அதான் ஹிஸ்டரி கார்டு. எந்த வீட்லேயுமே வந்து 1-2 வருஷத்துக்கு மேலே குடியிருந்தது கிடையாது, மேக்சிமம் அதான். ஆனால் சற்று முன் குடியிருந்த வீட்டில் வந்து 5-6 வருஷம் கண்டினியூஸாக இருந்தோம். இப்போவும் வந்து ஒரு வாஸ்து நல்லபடியாக இருக்கக்கூடிய வீடு. இந்த மகள் 92 மேரீடு, ஆனால் இப்போவும் என்னோட இருக்கா. அதாவது வந்து இந்த குழந்தைங்க, குழந்தைங்களுக்கு வந்து திடீர்னு எந்த மெடிக்கல் ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அதனால் வந்து டவுனுக்குள்ளே இருந்தால் நல்லது, ஒரு பெரியவங்க துணை இருந்தால் நல்லது. ஏன்னா வந்து மகளும் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்க காலம். இதுக்கெல்லாம் இந்த ரத்த தானம் எனக்கு உதவி இருக்கிறது. இதுதான் லாஜிக். அதனால் If you are hale and healthy, if you are having such problems, நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரின்
உரிய ஆலோசனையுடன் இரத்த தானம் செய்யுங்க. செவ்வாய் தோஷத்துக்கு இரத்த தானத்தை மிஞ்சிய பரிகாரம் இல்லை. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.